நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. நாளை டைம் டிராவலர் மூவி தான், சூப்பராக இருக்குது படம், பார்க்கலாம். நல்லா இருக்கு பிரதர், சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது, நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, சூப்பராக இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் தியேட்டரில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. படம் ஓகே, ஸ்டோரி கரெக்டாக இருந்துச்சுன்னா படம் ஓடுறது வச்சுன்னு தெரியும். ஓகே, படம் நல்லா இருக்குங்க. பட் நம்ம அந்த லைஃபை வாழ்ந்துட்டு தானே வந்திருக்கோம், அது டைம் ட்ராவலிங்காக போகிறத மாதிரி காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கான படம், அதாவது சூப்பராக இருந்துச்சு. டைம் ட்ராவல் சொல்லியிருக்காங்க, ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா? இல்லை இல்லை, டைம் ட்ராவல் பற்றியே இல்லை, டைம் ட்ராவல் பற்றி இல்லை, அந்த ஃபேமிலி இமோஷன் தான் படத்தை பற்றி இருக்கும். அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப, ஆமாம் அம்மா சென்டிமெண்ட் தான் இருந்தது. பட் நல்லாயிருக்கும், ஒரு எம் குமரன் சொன்னால் மகாலட்சுமியில் இருக்கும், ஜெயம் ரவிக்கும், இவங்க நதியம்மாவுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப போராக கடுப்பாலாம் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தேன், நான் கமலாவில் போயிருந்தேன், அங்கே தான் பார்க்கணுன்ட்டு இருந்தேன் பெரிய ஸ்க்ரீனில். இந்த படம் வந்து எடுத்துட்டாங்க இங்கே வந்து. எப்படியாவது நேற்று ப்ரிவியூ ஷோ பார்த்ததில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு நல்லா வந்து பார்த்தேன், சூப்பராக இருந்தது படம் வந்து. குட் ஃபேமிலி, நீட் என்டர்டெய்னர். டைம் ட்ராவல் வந்து நல்லா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அம்லா ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது, மியூசிக் அதோட ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் படம் ஸ்க்ரீன் ப்ளே இஸ் நைஸ், பட் சதுபால் கிளைமேக்ஸ் மட்டும் தான் சதுபால் கொஞ்சம், மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. டைம் ட்ராவல் படம், ஆனால் அதோட அம்மா சென்டிமெண்ட் ஓவர் டோஸாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க, அப்படியே இருக்குது. இல்லை அம்மா சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தாலும் அது கிளியராக காட்சிப்பட்டிருந்தாங்க, அதுவும் நல்லாவே இருந்தது. எல்லாத்துக்கும் நம்ம ஜெனரலைஸே இங்கிலீஷர்ஸ் எப்படி இருக்கோம் அதே மாதிரி தான் காட்சிப்படுத்திருக்காங்க, நல்லாவே காட்சிப்படுத்திருக்காங்க. பிடிச்ச சீன் ஸ்கூல் டேஸ்னே சொல்லலாம்ப்பா, ஸ்கூல் டேஸில் எல்லாருமே என்னென்ன மாதிரியான சேட்டைகள் பண்ணியிருப்போமோ அந்த சேட்டைகள் அப்படியே காட்சிப்படுத்திருக்காங்க. கண்டிப்பாக மியூசிக் அதெல்லாம் கரெக்டாக, மியூசிக் வாஸ் குட். படத்துக்கு ரேட்டிங் கொடுக்குறீங்க? எவ்வளோக்கு ரேட்டிங்? 5.5. சாங் இருந்துச்சா? சாங் இருந்துச்சா, ஆனால் மாண்டாஜாக தான் வரும், தனியாக சாங்லாம் இல்லை. அங்கங்கே எங்கே தேவையோ கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க மாண்டாஜில், அவ்வளோதான். ஓவராலாக ரேட்டிங் ஓவராலாக நல்லா இருந்துச்சு, நல்லா ஃபீல் குடாக இருந்தது. இப்போது ஒரு டானோ இல்லை அதான் எம்கோமன் சாங் மகாலட்சுமி மாதிரி நல்லா ஃபீல் குடாக வந்து, ஃபேமிலியோட ஃபீல் குடாக, ஆ ஃபீல் குடாக ஃபேமிலியோட வந்து பார்த்து எந்த விஷயமே கொஞ்சம் கூட தப்பாக எதுவுமே இல்லை, சூப்பராக வந்து பார்த்துட்டு போகலாம். சூப்பராக இருக்கு ஹீரோயின், எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பர். ரமேஷ் திலக் ஆகட்டும், சதீஷ் ஆகட்டும், இது வந்து என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா தெலுங்கு டப்பிங்கிறது எங்கேயுமே தெரியாது, ஃபுல்லாக தமிழில் தான் எடுத்திருக்காங்க படம், பைலிங்கெல்லாம் எடுத்திருக்காங்க, அதனால் எங்கேயுமே வந்து டப்பு லேக் எதுவுமே இல்லை, நம்மளை வந்து ஸ்க்ரீன்லேயே ஃபோக்கஸ்டாக வச்சுக்குது. டைம் தான், பட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரில. படத்துலேயே ஓவராலாக பிடிச்ச சீன் ஏதாச்சும் ஒன்று மென்ஷன் பண்ணுவாங்க? அந்த ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு இன்ட்ராக்ஷன் சீன் வரும், மூணு பேரோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஒரு டைம் பற்றினா இம்பார்ட்டன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதான் சூப்பராக இருந்தது. எதுவுமே கிரிஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நீட்டாக யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த ஆடியன்ஸை கவர் பண்ணுமோ நீட்டாக கவர் பண்ணிடுவாங்க. டைம் போனதே தெரியல, ஆமாம் 2.5 hours சத்தியமாக போனதே தெரியல. நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபையிங் மூவியாக இருந்தது, ஒர்த்து வந்து எல்லோரும் வந்து ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம், எந்த ஒரு என்ன சொல்கிற சகிப்புத்தன்மை காட்சிகள் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக எமோஷன்ஸ் தான் போகணும்.